முத்துசாமி வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொன்னீங்க? காந்தியாசம், திருச்செங்கோடு. திருச்செங்கோடு காந்தியாசம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஏன்னா அது பதிவாயிட்டு இருக்கிறதுனால. நீங்க சுமார எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கேன். மூணு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. என்ன தொந்தரவுக்காக வர ஆரம்பிச்சீங்க நீங்க முதல்ல? சர்க்கரையா வந்தீங்க. சர்க்கரை ஏஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க. ஏஞ்சியோகிராம் பண்ணிருக்கு. ஏஞ்சியோகிராமா ஏஞ்சியோபிளாஸ்டா? அவசியம் இல்ல. இப்ப நாம இப்ப பதிவு பண்ற விஷயம் எதுக்காகன்னா, இந்த தேனி ஏதோ கடிச்சு போட்டுச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசத்துக்குமா தேனி கடிக்கும் போது ஏதோ ஒரு நாய் கூட அந்த தேனி கடிச்சு செத்து போயிச்சு கண்ணு முன்னாடி அப்படின்னு ஏதோ சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. தேனி கடிச்சது இல்லைன்னா கடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு 500 அடி இருக்குங்க. அந்த கடியோட வந்தவங்க எல்லாம் பக்கத்துல யாருமே கிடையாதுங்க. யாரும் இல்ல, தனியா தான் இருந்தாங்க. பக்கத்துல ஒரு ஊர் இருந்ததுங்க. அங்க வந்து நான் போகாட்டி அவங்க நெருப்பு போட்டிருந்தாங்க. அந்த நெருப்பு அடிச்சுங்க பண்ண சொல்ற மாதிரி தலையை சொல்றாங்க. ஆனா ஒரு 1000 ஏட்டு 1500 அடி இருக்கும் கீழே விழுந்தது. விழுந்தது. அப்ப பக்கத்துல நாய் கட்டி இருந்தது. அந்த நாய் சேர்த்து போச்சுங்க. அது போய் கடிச்சு நாய் சேர்த்து போச்சுங்க. நாய் சேர்த்து பயம் வந்துருச்சு உங்களுக்கு? இப்போ சண்டிகள் உட்காந்துட்டு தேனி கடிச்ச பின்னாடி என்ன தோணுது? நல்ல முறையில இருக்கணும்னு நல்ல முறையில தான் இருந்தாகணும். நம்ம உடம்புல நம்ம பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்பவும் உதவிட்டு தான் இருக்குது. தேனி கடிச்சா நாய் சாகலாம், நம்ம மனுஷன் சாக மாட்டோம். எந்த விஷம் கடிச்சாலும் நாம பொறுமையோட இருந்தோம்னா அது தன்னால சரியாயிடும் அப்படிங்கறத பதிவு பண்றதுக்கு தான் இப்போ இது நம்ம பேசிட்டு வச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு அந்த சமயத்துல ஒரு பெரிய கிளியே ஏற்பட்டிருக்கும், ஒரு பயமா வந்திருக்கும். பயமா தான் இருக்கும், ஏன்னா அப்படி சொல்லி சொல்லியே மிரட்டி வச்சிருக்கிறோம். ஆமா, அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டயபெட்டிக் மருந்து சாப்பிட்டது, ஆஞ்சியோகிராம் பண்ணனது, அதுக்கு மருந்து கொடுத்தது, இந்த பயம் எல்லாம் உங்களை போட்டு தாக்கி இருக்கும். இனி நம்ம மருந்து சாப்பிட முடியுமா, விசபூசிக்கு ஏதாவது போடணுமா, அதெல்லாம் தோணி இருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவுமே போடாம நேர போன் பண்ணணுங்கிற அந்த அந்த தெளிவு இருந்தது பாத்தீங்களா உங்களுக்கு? அது உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, உங்க உடம்புல இருக்கிற அந்த உயிர் சக்தி தான் உங்களை காப்பாத்துது. அதுக்கான தைரியத்தை மனசுல கொண்டு வர்றதுக்கான விஷயத்தை தான் நாங்க செய்யறோம் உங்களுக்கு. லேசான வைத்தியம், லேசான தூண்டுதல், லேசான ஒரு தைரியத்தை கொடுக்கறோம், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் உங்க உடம்பு தான் பாத்துக்குது அப்படிங்கறத தான் பதிவு பண்ணிருக்கிறோம். ஓகே.